Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரான்ஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. இது சிக்கன் மட்டன் பிரியாணியோட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இந்த பிரான்ஸ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ஸை மேரினேஷன் பண்ணிடலாம். பிரான்ஸ் 850 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. ப்ரான்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 4 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன், 3 ஸ்லைஸ்டு வெங்காயம் இருக்கு, 2 பச்சை மிளகாய், 5-6 முந்திரி, 3.5 கப்பு பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை இருத்துட்டு ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ண ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3/4 ப்ரான்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ 1/4 ப்ரான்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பிரியாணியில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி நிறையா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம பிரியாணியில் தான் இதை சேர்க்க போகிறோம். ப்ரான்ஸ் ஆஃப் குக் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சேம் பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஷாஹி ஜீரா, இதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, ஜாவித்ரி, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கீழே லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மசாலா தான். பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சேம் பேனில் நம்ம பிரியாணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ப்ரான்ஸ் மேரினேஷன் பண்ணும்போது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா. இப்போ இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மேரினேஷனில் கொஞ்சமாக ப்ரான்ஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச கேஷ்நட்ஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை பிரியாணியில் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்துக்கும் போது பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் கப் தண்ணி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணி ஒரு கப் இருக்குது, அதை இப்போ சேர்த்துருக்கேன். 3¼ கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 4¾ கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1½ கப் தண்ணி, இதுதான் ரேஷியோ. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரான்ஸ்க்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸும் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன்லேயே தான் விட்டுருக்கேன், இது நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வற்றி சாதமும் கொஞ்சமாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ப்ரான்ஸ் ஓவர் குக் ஆகாமல் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கால் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி தம் போட போகிறோம். கீழே ஒரு ஹீட் பண்ண தவா வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஃபாயில் கவர் போட்டு லிட்டு வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபாயில் கவர் இல்லைன்னா டவல் இல்லைனா ஒரு துணி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா ஒரு விசில் இல்லை அதுக்கும் முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருந்தது. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆவி பறக்க பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா லாங் கிரெயினாக இருக்குது. இந்த மாதிரி லாங் கிரெயினாக குழையாமல் வந்துச்சுனாலே பர்ஃபெக்ட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ப்ரான்ஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இது சிக்கன் மட்டன் பிரியாணியோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.